நண்பர்களே, ஹிட்மேன் ரோஹித் சர்மா தன்னுடைய ரசிகர்கள் தனக்கு கொடுக்கும் இன்பத் தொல்லை குறித்து ஒரு கருத்து தெரிவித்துள்ளார். அது என்ன என்கிறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிரிக்கெட் வீரர்களை பொறுத்தவரையில் பிரபலமடையும் போது உள்ள ஒரு மகிழ்ச்சி தொல்லை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போகும் இடங்களில் எல்லாம் ரசிகர்கள் பலர் பல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான். அதுவும் இப்போது ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று சமூக வலைத்தள காலம் என்பதால் ரசிகர்கள் பலரும் வந்து கருத்து சொல்வது என்பது பிரபல விளையாட்டு வீரர்கள் எதிர்கொள்ளும் அன்றாட வேலையாக உள்ளது. இந்நிலையில் ரோஹித் சர்மா ஆங்கில கிரிக்கெட் ஊடகம் ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ரசிகர்கள் கருத்துக்கு ஒவ்வொரு நாளும் செவிமடுப்பது, பவ்யமாக அணுகுவது என்பது எனக்கு இப்போது பழக்கமாகிவிட்டது. இவற்றுடன் வாழ பழகி கொண்டு விட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்தால் போதும், முதலில் ஹலோவில் தான் ஆரம்பிக்கும். பிறகு அவர் கவர் டிரைவை நீங்கள் கொஞ்சம் இப்படி ஆடலாம், ஸ்ட்ரைட் டிரைவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்பார்கள். நான் என்ன செய்வேன், கேட்டுக்கொண்டே நகர்ந்துவிட வேண்டியதுதான். ஒரு நபர், அவர் யார் என்றே எனக்கு தெரியாது, ஃபுல் ஷாட் பற்றி பாடம் எடுத்தார்னா சொல்லணும், அதை காற்றில் ஆடாதே இப்படி ஆடு என்கிறார். இந்த ஷாட்களை வைத்து தான் அவர்கள் என்னை பார்க்கின்றனர் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நான் ரிஸ்க் எடுக்கவில்லை என்றால் என்னால் ரன்களை எடுக்க முடியாது. சமீபத்தில் ஒருவரிடம், நான் 2015 உலகக்கோப்பைக்கு பிறகு 130 சிக்சர்களை அடித்துள்ளேன், எனக்கு அடுத்தபடியாக 55 சிக்சர் தான் இரண்டாவது வீரர், இடைவெளி 75 சிக்சர்கள், அந்த 75 சிக்சர்கள் தான் நான் எடுக்கும் ரிஸ்க்குகளின் அளவு என்று ரோஹித் சர்மா கூறியுள்ளார். நண்பர்களே, ஹிட்மேன் ரோஹித் சர்மா தன்னுடைய ரசிகர்கள் தனக்கு கொடுக்கும் இன்பத் தொல்லை குறித்து கூறியுள்ள கருத்து பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.